ஐயாஸ் நான் உங்கள் இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்து பார்த்துருவீங்க, அப்படி பார்க்கலன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஃபேர்வெல் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம்னு நேரத்தை பார்த்தீங்கன்னா சொன்னேன், இப்படி ஒரு ஈவெண்ட் வருது நம்ம அதை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கரண்ட் ப்ராப்ளம்னால பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷட்டவுன் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டானோ, நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாரும் நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ பார்த்திங்கன்னா மங்களகரமாக ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டாக வச்சிருக்கேன். அதட்டு பார்த்திங்கன்னா அந்த செருப்பு ஸ்கின் இருக்குது பார்த்திங்கன்னா அதட்டு பார்த்திங்கன்னா அந்த எஃப்எஃப் நைஃப் அதட்டு பார்த்திங்கன்னா நம்ம கத்தியை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி எறிவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செருப்பு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாடலில் ஒரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது. இது முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்னேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அரேபியன் சர்வரில் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஆனால் நம்மளுக்கு டாப் அப் இவெண்ட்லாம் வராது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 டைமண்ட் டாப் அப் பண்ணால் இந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. இதோட கேம் பிளேவும் பார்த்தேன், பார்க்கறது பார்த்திங்கன்னா சிரிப்பாக தான் இருந்தது. ஆனால் எஃபெக்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட் அந்த ஸ்கின் மட்டும்தான் இருக்குது, மத்தபடி பார்த்திங்கன்னா எஃபெக்ட் எதுவும் இல்லை. இனி வர காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கும் எஃபெக்ட் கொடுத்து அதெல்லாம் இப்போ ஸ்மோக்கர் நேட் வர ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் கொடுத்து கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கேன். அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் ரயில். ப்ரோ என்ன ப்ரோ அடுத்து வெப்பன் ரயில் வரப்போது நான் கார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், இன்குபேட்டர் சரி இன்குபேட்டரா வெப்பன் ரயில் வச்சாலாம் நிறைய வச்சிருக்கேன், லக்கி நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டுருந்தீங்க. இந்த மூணு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கன்று வந்து பார்த்திங்கன்னா காமிங்க, ஒரு மேக்ஸ் ஒரு கார்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உட்பக்கர். இந்த மூணில் ஏதாட்டு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது. இதோட பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விடையில் பார்த்திங்கன்னா க்ளியராக காமிக்க ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு என்ன ப்ரோ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஒன் தான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமண்ட் ரயில் அப்டேட் பண்ணால் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு குவாடினேட்டான ஒரு வெப்பன் ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. போன தடவை பார்த்திங்கன்னா நட் கிராக்கர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எம்பிஃபையும் வந்தது, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பண்டலும் வந்தது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த தடவை நம்மளுக்கு இந்த A94 பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாங்க. அதோட பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்க் பண்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாடினேட்டான கன் வரல. அந்த குவாடினேட்டான கன்று தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேக்ஸ் ஒன்று. இதுவும் பார்த்திங்கன்னா லெஜண்டரி தான், ரேஞ்ச் டபுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்காது. பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். ஆனால் அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மித்தபடி அந்த உட்பக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெப்பன் ட்ராயில் வருமாங்கிறது பார்த்திங்கன்னா டவுட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சம்மர் பார்ட்டி, சம்மர் பார்ட்டி இல்லை சம்மர் ஸ்பின் மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க. அதுக்கு குவார்டினேட்டான ஒரு வெப்பன் ட்ரையல், அதனால் பார்த்திங்கன்னா சாரி வெப்பன் ட்ரையலில் ஒரு கன் ஸ்கின்னு அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வெப்பன் ட்ரையல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்குபேட்டர் பண்டில் கூட சேர்ந்தது ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அந்த இன்குபேட்டர்ஸ் பண்டில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெப்பன் ட்ரையலாக வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு மேக்ஸ் செவன் தான் பார்த்திங்கன்னா வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் செவனுக்கு இது வரைக்கும் ஒரு லெஜெண்டரி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வந்ததே கிடையாது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருது ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் இவெண்ட் பார்த்துடலாம். டாப் அப் இவெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இது வருமா அது வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போதைக்கு அஃபீஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டாப் அப் இவெண்ட் தான் பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வாத்து பெட்டு ஓகேங்களா. இந்த ஒரு வாத்து பெட்டு அதோட அமௌண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட ட்ரெஸ் ஓகேங்களா. 100 டைமண்ட் டாப் அப் பண்ணால் இந்த ஒரு வாத்து பெட்டு. இந்த வாத்து பெட்டுக்கு என்ன ப்ரோ பவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குத்த வச்சு பார்த்திங்கன்னா போவோம் ஓகேங்களா. உட்காந்து பார்த்திங்கன்னா போவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30% என்னமோ பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு கூட. அதட்டு பார்த்திங்கன்னா அதோட எபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா. அதட்டு பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம நடந்தோம்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுவோம். மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 30% இன்க்ரீஸ் ஆகும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு, அது கூட அந்த பெட்டுக்கான ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதோட அமௌண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறது காமெடியாக இருக்குது, பைத்தியம் முடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு டாப் பேமெண்ட்டாக வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சர்வரில் பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவாலும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா M60 இன்குபேட்டரும் போய்கிட்டு இருக்குது. அது நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு டாப் பேமெண்ட்டாக வரலாம். இந்த டாப் பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாப் பேமெண்ட் வரலாம். ஸோ யாரும் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஓகேங்களா. அண்ட் அந்த டாப் அப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா 100 டைமுக்கு அந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்து தான், ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்து தான். அதட்டு பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து போகும்போது மூவ்மெண்ட் ஸ்பீடு இருக்கும். ஆனால் நம்ம உட்காந்து எந்த இடத்துல போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. சில டைம் பார்த்திங்கன்னா எனிமிஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாட்டு கேம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம உட்காந்து போனால் பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு மூவ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா மித்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்காது. அண்ட் அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒர்த்தாக இருக்குது. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது, மற்றபடி அவ்வளோலாம் பார்த்திங்கன்னா இல்லை. அண்ட் அமௌண்ட்டை பொறுத்தளவில் நான் முன்னாடி பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன்,
எப்படி இருக்குது அமௌண்ட்டு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் 500 diamond டாப்அப் பண்ணி எடுக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்த்தே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்அப் வேண்டும் தான் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இக்னோர் பண்ண பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுட்ருக்காதிங்க. அடுத்து இந்த பெட்டை கூட 1000 diamond 3000 diamond விற்க ஆரம்பிச்சிருவானுவ. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் மேட்ருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடலாம். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெய் ஃபேர்வெல் ஈவெண்ட். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் எதுக்காக அப்புறம் நடத்துதாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் பங்களாதேஷ் சர்வருக்கும் மட்டுமே மத்தபடி பார்த்திங்கன்னா யாருக்குமே கிடையாது. எதுக்கு நடத்துதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெய் கேரக்டர் வந்து 1 வருஷம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. அதை கொண்டாடுற விஷயமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கன் ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கேரக்டர் அண்ட் க்ளூவால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கன் ஸ்கின் என்ன கன் ஸ்கின் ப்ரோ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜெய் கேரக்டர் கூட பார்த்திங்கன்னா ஒரு தீமடு கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஜஸ்டிஸ் ஃபைட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட 2 வந்து பார்த்திங்கன்னா ஓன்டாக இருக்குது. என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கானுவேன். சரி விடுங்க, உங்ககிட்ட இல்லைன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. AWM பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். UMP-யை தவிர பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். UMP-க்கும் ஒரே ஒரு ரேட் ஆஃப் ஃபேர் ஒரு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். M60 சூப்பராக இருக்கும். AK வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். முன்னாடி அந்த ஜெய் கேரக்டர் வரும்போதே நீங்கள் லாகின் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த AK-வும் கிடச்சிருக்கும். அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரேட் ஆஃப் ஃபேர், அடுத்து ஒரு ஆர்மர் பெனிட்ரேஷன், எல்லா கன் ஸ்கின்னுமே பார்த்திங்கன்னா அந்த ஜஸ்டிஸ் ஃபைட்டருங்கிற ஒரு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இது எப்படி ப்ரோ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை. நமக்கு எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. ஆனால் கன் ஸ்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்மனெண்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பாக்ஸாகவும் பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அதிகபட்சம் பெர்மனெண்டாக கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. கேரக்டரை பொறுத்தளவில் நம்மளுக்கு ஸ்டோரில் டிஸ்கவுண்ட் வருமா இல்லை ஃப்ரீயாக கிடைக்குமா அது பார்த்திங்கன்னா இன்னும் அப்டேட் ஆகலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு இந்தந்த ரிவார்ட்ஸ்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அதிகமாக கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய பவர்லாம் கிடையாது. நம்ம இப்போ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ நம்ம அதுலேருந்து நம்ம ரீலோடு பண்ணதுக்குள்ள பார்த்திங்கன்னா டக்குன்னு ரீலோட் ஆயிரும். அது எல்லா கண்ணுக்கும் பார்த்திங்கன்னா இருக்கும். நடுவில் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பவர் வேறு சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோட பவர் என்னென்ன பார்த்திங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்துக்கோங்க, நல்ல பவர் தான். ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தா எடுத்து போட்டுக்கோங்க. அப்படினா இவனை ஃப்ரீயாக கொடுக்கதே ஆடிக்கும் அமாவாசைக்கும் ஒரு தடவை தான் பார்த்தா கொடுப்பானுவா. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் கொடுக்குற இவன்ட்டாக கொண்டு வந்துடுவானோ. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறது எதையுமே பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு இந்த கன் ஸ்கின்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இவெண்ட்னு ஒன்று நடந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப் இவெண்ட்டு இல்லை ஏதாட்டும் ஒரு டைமண்ட் கொடுங்குற இவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஆனால் இங்கே நடக்கிற வெப் இவெண்டோ டைமண்ட் இவெண்டோ என்னவோ பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஜெய் க்ளூவால் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஜெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவாலும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளூவால் பார்த்திங்கன்னா எல்லா சர்வர்லையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு 200 diamond டாப் அப் வேணில் அரேபியன் சர்வர் பிளஸில் சர்வர் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வருது. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஆனால் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன். நம்மளோட இந்தியன் கேரக்டர். ஓகேங்களா. நம்மளோட இந்தியன் கேரக்டர். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக விடுதாங்க. ஏன்னு தெரில. இந்த ஒரு ஜெய் ஃபேர்வெல்காக தான் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. ஃப்ரீயாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு டைமண்ட் போடுங்கிற ஈவெண்ட்டில் விட்டாங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. இல்லை கிரேட் பாக்ஸஸில் ஆட் பண்ணுவாங்க. அந்த மணியஸ்ட் க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லைனா நம்மளுக்கு ஏதாட்டும் ஒரு வெப் இவெண்ட் மூலமாக கொண்டு வரலாம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஃப்ரீயாக கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா நல்லது தான். நம்மளுக்கு தானே பார்த்திங்கன்னா நல்லது. க்ளூவாலும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஓகேங்களா. அந்த ஜெய் கேரக்டரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பதிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. சரி, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா லேட்டாக அப்டேட் பண்ணுவேன். ஆனால் நைட்டு வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ராப்ளம் இல்லைனா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காலையிலே பார்த்திங்கன்னா வந்திருக்கும். லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணதும் நிறைய எத்தனை பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பற்றி இப்போ தெரிஞ்சிருக்கும். இதை எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பேர்ப்பீங்க. ஸோ நானும் வந்து சாரி கேட்கணும். ஏன்னா கரண்ட்டு ப்ராப்ளமுங்க, நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் வேணுமா இல்லை நாளைக்கு காலையில் வேணுமான்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி கொடுங்க. அதையும் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக கொடுக்க பார்க்கேன். அப்படி என்ன ப்ரோ வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4th anniversary வர வந்து 4th anniversary தான். நம்ம 4th anniversary வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டர் ஒரு சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அது மூலயமா நம்மளுக்கு என்னென்னலாம் நம்ம சர்வருக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் லைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல அப்டேட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான்.
நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.